X is 1.3 question number 2. If K, L, M are 3 sets, then find the following. In the 4 subdivision, find out. கூடவே இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கான லாஸே நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா, இந்த ஃபோர் டேர்ம்ஸே நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அதுக்காக ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் எடுத்துக்கிறேன் பாருங்கள். கே யூனியன் எல் இன்டர்செக்ஷன் எம். அப்போது எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ப்ராக்கெட் உள்ளதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு தான் ஹோல் இதையும் நம்ம என்ன பண்ணிப்போம், எடுத்துப்போம். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன்னா, அதேமாதிரி ப்ராக்கெட்டில் உள்ளது எல் இன்டர்செக்ஷன் எம் இஸ் ஈக்குவல் டு எல்லுங்கிற செட்டுக்கான எலமெண்ட்ஸ் எழுதுறேன். இங்கே இமெயிலில் கொடுத்துருக்காங்க பி சி டி அண்டு ஜி. அப்புறம் இங்கே என்ன இருக்குது, இன்டர்செக்ஷன். அதுக்கப்புறம் எம்முங்கிற செட்டுக்கான எலமெண்ட்ஸ் எழுதுறேன் ஏ பி சி டி அண்டு ஹெச். இப்போ ரெண்டு செட்டுக்கும் பிட்டிமில் என்ன சிம்பிள் இருக்குது, இன்டர்செக்ஷன். ஸோ இன்டர்செக்ஷனாக நம்ம எப்போவுமே படித்தது தான் ரெண்டுத்துக்கும் காமன் எலமெண்ட்டாக இருக்கணும். காமன் எலமெண்ட் நம்ம என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணணும். இப்போ பி ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்குது, சி ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்குது, டியும் காமனாக இருக்குது, ஜி காமனாக இல்லை. ஸோ இது எல் இன்டர்செக்ஷன் எம்முக்கான எலமெண்ட்ஸ் என்னென்ன, பி சி அண்டு டி. அப்போது அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிப்போம், இந்த ஹோல் டேமையும் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ ஹோல் செட்டுக்கான எலமெண்ட் என்ன, கே யூனியன் எல் இன்டர்செக்ஷன் எம் இஸ் ஈக்குவல் டு இந்த கேக்கான எலமெண்ட்ஸ் எழுதுறேன். கேக்கான எலமெண்ட்ஸ் என்ன, கிவனில் கொடுத்துருக்காங்க ஏ பி டி இ அண்டு எஃப். அதுக்கப்புறம் இங்கே என்ன சிம்பிள் இருக்குது, யூனியன். அதுக்கப்புறம் அந்த ப்ராக்கெட்டில் உள்ள வேல்யூஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம், அதை இதில் என்ன பண்ணுறோம், அப்ளை பண்ணணும் பி சி அண்டு டி. இப்போ ரெண்டு செட்டுக்கும் பிட்டிமில் என்ன சிம்பிள் இருக்குது, யூனியன். யூனியன்னா நம்ம படித்தது தான் ரெண்டு செட்டையும் சேர்த்து ஒரு செட்டை நம்ம என்ன பண்ணணும், ஃபார்ம் பண்ணணும். அதுக்காக ஃபஸ்ட்டு செட்டில் எலமெண்ட்ஸை ஃபஸ்ட்டு டைரெக்டாக என்ன பண்ணிடுறேன், எழுதிடுறேன் டிஇஎஃப். செகண்டில் உள்ளதையும் சேர்த்து இங்கே எழுதணும். ஆனால் வந்த நம்பரை இங்கே இருக்கா நம்ம என்ன பண்ணணும்னு செக் பண்ணணும். பி ஆல்ரெடி இருக்கா, இருக்குது. சி இருக்கா, இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணணும், எழுதணும். டி ஆல்ரெடி இருக்கா, இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ண வேணாம், எழுத வேணாம். இதை ஈக்குவேஷன் ஒன்று நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, வச்சுக்கோங்க. அதே மாதிரி செகண்ட் சப்டிவிஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிற பாருங்கள். செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கே இன்டர்செக்ஷன் எல் யூனியன் எம். அதே மாதிரி இந்த ப்ராக்கெட்டில் உள்ளதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எல் யூனியன் எம் இஸ் ஈக்குவல் டு எல்லுங்கிற செட்டுக்கான எலமெண்ட்ஸை நான் என்ன பண்ண போகிறேங்க, எழுத போகிறேன் பாருங்கள். எல்லுக்கான எலமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா பி சி டி அண்டு ஜி. அதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்குது, யூனியன். எம்முங்கிற செட்டுக்கான எலமெண்ட்ஸ் என்ன அப்படின்னா ஏ பி சி டி அண்டு ஹெச். இந்த ரெண்டு செட்டுக்கும் பிட்டிபில் என்ன இருக்குது, யூனியன். ஸோ யூனியன்னா நமக்கு தெரிஞ்சது தான் ரெண்டு செட்டையும் சேர்த்து ஒரு செட்டாக ஃபார்ம் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு செட்டுக்கான எலமெண்ட் நான் என்ன பண்ணுறேன், அப்படி எழுதுறேன். செகண்ட் செட்டை இங்கே எழுதும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, செக் பண்ணணும் வந்த நம்பரை இங்கே திருப்பி என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஏ இருக்கா, இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணணும், எழுதணும். பி இருக்கா, இருக்கு, எழுத வேணும். சி இருக்குது, டி இருக்குது, ஹெச் இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணணும், எழுதணும். இதுதான் எல் யூனியன் எம்முக்கானது. இப்போ ஹோல் செட்டையை நம்ம என்ன பண்ண போகிறோம், எடுத்துக்க போகிறோம். என்ன, கே இன்டர்செக்ஷன் எல் யூனியன் எம். இப்போ ஃபஸ்ட்டு கேக்கான எலமெண்ட் எழுதுறேன் பாருங்கள். கேக்கான எலமெண்ட் என்ன, ஏ பி டிஇ அண்டு எஃப். அப்புறம் இங்கே என்ன சிம்பிள் இருக்குது, இன்டர்செக்ஷன். அதுக்கப்புறம் எல் யூனியன் எம் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம், நான் என்ன பண்ணுறேன், இங்கே அப்ளை பண்ணுறேன் பி சி டி ஜி ஏ அண்டு ஹெச். இந்த ரெண்டு செட்டுக்கும் பிட்டும் இல்லை, என்ன இருக்குது, இன்டர்செக்ஷன். ஸோ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், இன்டர்செக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இந்த இன்டர்செக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக காமன் எலமெண்ட்டை நான் என்ன பண்ணுறேன், செக் பண்ணுறேன் பாருங்கள். ஏ இருக்கா, ரெண்டுத்துக்கும் இருக்குது. ஸோ ஏ நம்ம என்ன பண்ணணும், அண்டர்லைன் பண்ணணும். பி இருக்கா, இருக்குது, அண்டர்லைன் பண்ணணும். டி இருக்கா, இருக்குது. இ இருக்கா, இல்லை. எஃப் இருக்கா, இல்லை. ஸோ அண்டர்லைன் பண்ண எலமெண்ட்டை மட்டும் நான் என்ன பண்ணுறேன், எடுத்து எழுதுறேன் ஏ பி டி, அவ்வளோதான். இதை ஈக்குவேஷன் என்னென்னு எடுத்துக்கணும், டூன்னு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், தேர்டு சப்டிவிஷன் நான் என்ன பண்ண போகிறேன், ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். தேர்டு சப்டிவிஷன் என்ன அப்படின்னா, கே யூனியன் எல் இன்டர்செக்ஷன் கே யூனியன் எம். இதில்
ரெண்டு பிராக்கெட் இருக்கிறதுனால நாம் என்ன பண்ணணும்னா ரெண்டு ப்ராக்கெட்டையும் தனித்தனியாக கண்டுபிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் ஹோல் செட்டை நாம் என்ன பண்ணோம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன், கே யூனியன் எல். அப்போது கேக்கான எலமெண்ட்ஸை ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் எழுதுறேன் பாருங்கள். கேக்கான எலமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா ஏ பி டி இ அண்டு எஃப். அதுக்கப்புறம் என்ன இருக்குது யூனியன். எல்லுக்கான எலமெண்ட்ஸ் எழுதுறேன் பி சி டி அண்டு ஜி. இந்த ரெண்டு செட்டுக்கும் பிட்டிவில் என்ன சிம்பிள் இருக்குது யூனியன். யூனியன் சொல்லும்போது ரெண்டு செட்டையும் சேர்த்து ஒரு செட்டை நாம் என்ன பண்ணுவோம் ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு செட்டுக்கான எலமெண்ட்டை நான் என்ன பண்ணுறேன் அப்படியே எழுதுறேன். செகண்ட் செட்டுக்கான எலமெண்ட்ஸ் இங்கே எழுதணும். எழுதும்போது வந்த நம்பரே திருப்பி எலமெண்ட் இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். பி இருக்கா இருக்குது, சி இருக்கா இல்லை ஸோ எழுதலாம், டி இருக்கா இருக்குது எழுத வேணாம், டி ஜி இருக்கா இல்லை ஸோ நம்ம என்ன பண்ணணும் எழுத வேணும். அடுத்து செகண்ட் ப்ராக்கெட்டில் உள்ளதை நான் என்ன பண்ணுறேன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன் பாருங்கள். செகண்ட் ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது கே யூனியன் எம். ஸோ கேக்கான எலமெண்ட்ஸை ஃபஸ்ட் எழுதுறேன் பாருங்கள், ஏ பி டி இ எஃப். அதுக்கப்புறம் என்ன சிம்பிள் இருக்குது யூனியன். அதுக்கப்புறம் எம்முக்கான செட்டை எழுதுறேன் பாருங்கள், ஏ பி சி டி அண்டு ஹெச். இந்த ரெண்டுத்துக்கும் செட்டுக்கும் பிட்டிவில் என்ன இருக்குது யூனியன் சிம்பிள் இருக்கிறதுனால ரெண்டுத்துக்கும் நாம் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் யூனியன் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ யூனியன்னா என்ன ரெண்டு செட்டையும் சேர்த்து ஒரு செட்டாக ஃபார்ம் பண்ணணும். ஃபஸ்ட்டு செட்டுக்கான எலமெண்ட் அப்படியே நாம் என்ன பண்ணிவிட்டு எழுதியாச்சு, செகண்ட் செட்டுக்கான எலமெண்ட்டையும் எழுதணும். ஆனால் வந்த எலமெண்ட்டே வந்திருக்கான்னு நம்ம என்ன பண்ணணும் செக் பண்ணணும், ஏ இருக்குது பி இருக்குது சி இல்லை எழுதணும், டி இருக்குது ஹெச் இல்லை ஸோ நம்ம என்ன பண்ணணும் எழுதணும். இப்போ அந்த ஹோல் டேமே நான் என்ன பண்ண போகிறேன் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். ஹோல் செட் என்ன கொடுத்துருக்காங்க கே யூனியன் எல் இன்டர்செக்ஷன் கே யூனியன் எம் இஸ் ஈக்குவல் டு. இந்த ஃபஸ்ட்டு செட்டுக்கான எலமெண்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம், அதை இங்கே எழுதுறேன். இந்த இருக்குது ஏபி டிஇ எஃப் ஜி அண்டு சி. அப்புறம் இங்கே என்ன சிம்பிள் இருக்குது இன்டர்செக்ஷன். அதுக்கப்புறம் கே யூனியன் எம்முக்கான வேல்யூ அப்ளை பண்ணுறேன், ஏ பி டி EFCH. இப்போ ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் இருக்கிறனால நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் காமன் எலமெண்ட்டை செக் பண்ணணும். செக் பண்ணுறேன் பாருங்கள், ஏ இருக்குது பி இருக்குது டி இருக்குது இ இருக்குது எஃப்பும் இருக்குது சியும் இருக்குது ஜி இல்லை ஸோ அண்டர்லைன் பண்ண அவ்வளோ எலமெண்ட்ஸும் எடுத்து எழுதுறேன், ஏபி டிஇ எஃப் அண்டு சி. இந்த ஹோல் செட்டையும் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா ஈக்குவேஷன் த்ரீன்னு எடுத்துக்கிறேன். ஃபோர்த்து சப்டிவிஷன் பாருங்கள், கே இன்டர்செக்ஷன் எல் யூனியன் கே இன்டர்செக்ஷன் எம். இதில் ரெண்டு ப்ராக்கெட் இருக்கிறனால ரெண்டத்தையும் தனித்தனியாக ஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹோல் செட்டையும் நம்ம என்ன பண்ணுவோம் ஃபைன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் உள்ளதை எழுதுறேன் பாருங்கள், கே இன்டர்செக்ஷன் எல் கேக்கான எலமெண்ட்ஸ் எழுதுறேன். கேக்கான எலமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா ஏ பி டி இ அண்டு எஃப். அதுக்கப்புறம் என்ன சிம்பிள் இருக்குது இன்டர்செக்ஷன். அதுக்கப்புறம் எல்லுக்கான எலமெண்ட்ஸ் எழுதுறேன் பாருங்கள், எல்லுக்கான எலமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா பி சி டி அண்டு ஜி. இந்த ரெண்டு செட்டுக்கும் பிட்டிவில் என்ன சிம்பிள் இருக்குது இன்டர்செக்ஷன். ஸோ இன்டர்செக்ஷன் இருக்கிறதுனால நம்ம காமன் எலமெண்ட்டை என்ன பண்ணுவோம் செக் பண்ணுவோம். காமன் எலமெண்ட்டை செக் பண்ணுறேன் பாருங்கள், ஏ இருக்கா இல்லை, பி இருக்குது ரெண்டுத்துக்கும், டி இருக்கா ரெண்டுத்துக்கும் இருக்குது, சி இ இருக்கா இல்லை எஃப்பும் இல்லை ஸோ அண்டர்லைன் பண்ண எலமெண்ட்ஸை மட்டும் எடுத்து எழுதுறேன் பி அண்டு டி. அடுத்து நான் என்ன பண்ணுறேன் அடுத்த ப்ராக்கெட்டில் உள்ளதை எடுத்து எழுதுறேன் பாருங்கள், கே இன்டர்செக்ஷன் எம். ஸோ இதுக்கு கேக்கான எலமெண்ட்ஸை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதுறேன். கேக்கான எலமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா ஏ பி டி இ அண்டு எஃப். அதுக்கப்புறம் இன்டர்செக்ஷன் எம்முக்கான எலமெண்ட்ஸ் எழுதுறேன் பாருங்கள், ஏ B, C, D and H. இப்போ ரெண்டுத்துக்கும் பிட்டிபில் என்ன இருக்குது இன்டர்செக்ஷன் இருக்கிறதுனால நாம் என்ன பண்ணுவோம்னா காமன் எலமெண்ட்டை செலக்ட் பண்ணுவோம். செக் பண்ணுறேன், ஏ பி டி இ இருக்கா இல்லை எஃப் இருக்கா இல்லை ஸோ நான் அதை மட்டும் என்ன பண்ணுறேன் அண்டர்லைன் பண்ணதை மட்டும் எடுத்து எழுதிக்கிறேன். இப்போ ஹோல் செட்டையும் நாம் என்ன பண்ண போகிறோம் ஃபைன் பண்ண போகிறோம் பாருங்கள், கே இன்டர்செக்ஷன் எல் யூனியன் கே இன்டர்செக்ஷன் எம் இஸ் ஈக்குவல் டு. இதுக்கான வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதை இங்கே அப்ளை பண்ணுறேன் பாருங்கள், பி அண்டு டி. அதுக்கப்புறம் யூனியன் இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கேன் கண்டுபிடி எழுதுகிறேன் பாருங்கள், ஏ பி அண்டு டி.
இதில் ரெண்டு செட்டுக்கும் பெட்டிமில் என்ன இருக்குது? யூனியன். ஸோ ரெண்டு செட்டையும் சேர்த்து ஒரு செட்டை நாம் என்ன பண்ணணும்? ஃபார்ம் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு செட்டுக்கான எலமெண்ட் அப்படி எழுதுறேன். செகண்ட் செட்டை இங்கே எழுதணும். எழுதும்போது ஆல்ரெடி இருக்கிறத நம்ம என்ன பண்ண வேணாம்? ரிப்பீட் பண்ண வேணாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா செக் பண்ணுறேன், ஏ இருக்கா இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? எழுதலாம், பி இருக்குது, டி இருக்குது. ஸோ இவ்வளோ தான் இந்த ஹோல் செட்டுக்கான வேல்யூ. இந்த செட்டை நம்ம என்ன எடுத்துக்கலாம்? ஈக்குவேஷன் 4 எடுத்துக்கலாம். இந்த 4 ஈக்குவேஷனையும் எடுத்து எழுதியிருக்கேன். இந்த 4 சப்டிவிஷனுக்கான வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னு கேட்டிருந்தாங்க, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அதுக்கான லாஸை வெரிஃபை பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 1 and 2 கம்பேர் பண்ணுறேன் பாருங்கள். இந்த 1 and 2 வேல்யூஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும் பாருங்கள். ஏ இருக்குது, பி இருக்குது, டி இருக்குது, இ, எஃப், சி எலமெண்ட்ஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டத்தையும் நம்ம என்னென்னு சொல்லலாம்? ஈக்குவல்னு சொல்லலாம். ஸோ ஃப்ரம் 1 and 3 கே யூனியன் எல் இன்டர்செக்ஷன் எம் இஸ் ஈக்குவல் டு கே யூனியன் எல் இன்டர்செக்ஷன் கே யூனியன் எம்னு நான் என்ன பண்ணியிருக்கேன் எடுத்துருக்கேன். இது எந்த ப்ராப்பர்ட்டி அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் யூனியன் ஓவர் இன்டர்செக்ஷன். இதை நம்ம என்ன பண்ணிட்டோம்? வெரிஃபை பண்ணிட்டோம். அதே மாதிரி ஈக்குவேஷன் 2 and 4 பாருங்கள். ஏ இருக்குது, பி இருக்குது, டியும் இருக்குது, ஆனால் ஆர்டர் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு. நம்ம செட்டை பொறுத்த வரைக்கும் ஆர்டர் வந்து எனக்கு கரெக்டாக இருக்கணும்னு தேவை கிடையாது, நமக்கு அன்ஆர்டர்டாகவும் இருக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த ரெண்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடையும் ஈக்குவல்னு எடுத்து எழுதிக்கிறேன். இது என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன் ஓவர் யூனியன் இஸ் வெரிஃபைடு. ஸோ ரெண்டு ப்ராப்பர்ட்டியும் நம்ம என்ன பண்ணிட்டோம்? இந்த 4 சப்டிவிஷன் இன்னும் ப்ரூவ் பண்ணிட்டோம்.